பாக்யராஜ் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ப்ரொபோஸ் பண்றாரு எப்படி ஏற்றுக்கணும்னு தோணிச்சு வந்து கேட்டாரு சரி நம்மளுக்கும் எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்து எதுவும் ஒன்று இது பண்ணல உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிறன்னா நீ பண்ணிக்கோ கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா அதுவும் உன்னோட விஷ் இல்லை நீ நிறுத்தணும்னு நினச்சா கூட அதுவும் உன்னோட விஷ் தான் நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னாரு இப்போ நான் நினச்சேன் சரி நம்மளுக்கு ஒரு ஒரு டீசெண்டான ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக கிடைக்கணும் அவர் எப்படி இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியும் ஸோ அது மைண்டு தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் தப்பான ஒரு இதுலேயும் நம்ம பண்ணலை நம்ம ஜென்வினாக இருந்து வந்து அவர் அப்படி கேட்டப்போ இன்ஃபேக்ட் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க எங்களோடது எங்கள் அப் எங்கிட்ட வந்து கேட்டார் நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேளுங்கன்னு அம்மா அப்பா எல்லாரோட சம்பத் சம்மதத்தோட தான் இது பண்ணாங்க வந்து வீட்டில் கேட்டுட்டு தான் பொண்ணு கேட்ட மாதிரி தான் கேட்டார் அவர் தனியாக தான் வந்தார் ஃபேமிலியோடு வரலாம் அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டுட்டு தான் அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு